இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினூடாக அவர்களின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது எனினும் தண்டனை விதிக்கப்பட்டு சில காலங்களிலேயே சிறையில் இருந்த இராணுவ அதிகாரி ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் மீது எவ்வித வழக்கு விசாரணைகள் இன்றியும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஆனந்த சுதாகரன் என்ற அரசியல் கைதியின் பிள்ளைகள் தாயை இழந்து அனாதரவாக இருக்கின்ற போதும் இன்று வரை தென்னிலங்கை அரசு அவரை விடுவிப்பதற்கு மறுத்து வருகின்றது ஆனந்த சுதாகரனின் விடுதலையை தென்னிலங்கை தேசிய கட்சிகள் கூட வலியுறுத்த அழுத்தம் கொடுக்க முன்வரவில்லை தமிழர்களுக்கு ஒரு நீதி இராணுவத்தினருக்கு ஒரு நீதி என்றே இந்த நாடு பயணிக்கின்றது தமிழர்களின் இனப்பிரச்சனையில் கூட சிங்கள அரசு அக்கறையற்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளது கடந்த நல்லாட்சி அரசிலும் கூட இனப்பிரச்சினைக்கு தீர்வாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் இடம்பெற்றது அந்த புதிய அரசியலமைப்பு பல தடைகளையும் தாண்டி நிறைவேற்றுவதற்கு தமிழர் தரப்புக்கள் முயற்சித்த போதும் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரதமரும் இதற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று கைவிரித்து விட்டார்கள் இவ்வாறு தமிழர்களின் அனைத்து விடயங்களிலும் காலை வாருகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கும் தென்னிலங்கை தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு அருகதை இல்லை என்றார் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்